இன்று நம்ம பார்க்குறது வந்து பதினியுடைய நன்மைகள் பதினியை வந்து இந்த மாதிரி வெயில் காலங்களில் நம்ம பருகினா என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் அது வந்து இது இது வந்து முறைப்படி நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா உஷ்ணத்தை வந்து பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வாந்தியை வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் குமட்டல நிறுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் தலை சுற்றல் தலை சுற்றல் வர்றது இதை வந்து சரி பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் இருமல் அந்த ஒரு வகையான இருமல் வந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் உடலுக்கு வலுவை தரும் பாடி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் புளிப்பு ஏறிய பதினியை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சோர்வும் அயர்வும் உண்டாக்கும் கைகால் உளைச்சலையும் உண்டாக்கும் அப்படிங்காங்க அன்னைக்கு அன்னைக்கு உள்ள பதினியை தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க அது போக என்னென்னா மூலம் கண் எரிச்சல் தேகக்காங்கை வெயிலினால் ஏற்படக்கூடிய தாகம் அப்புறம் வெயிலின் தாக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த பலகீனம் இவற்றை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பதினிக்கு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அது போக வந்து வெயிலினால் ஏற்படக்கூடிய களைப்பு ஆயாசம் நீர் தாகம் இவற்றை வந்து போகக்கூடிய ஆற்றலை இருக்குது அது போக என்னன்னா வறட்சியை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பதினியை பறி வந்தால் பா பாசான மருந்துகளின் வேகத்தை தணிக்கும் தனித்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரணும்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது அளவுக்கு அதிகமான இங்கிலீஷ் மார்த்த மா மருந்துகளை நம்ம சாப்பிட்டு அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளுக்கும் இது சரியான மருந்தாக இருக்குது இருக்காங்க இதை வந்து முறைப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கிய உரம் இருக்காங்க அது போக என்னென்னா வைத்தியர்கள் வந்து ஒரு மருந்து ஒரு வைத்தியர்கிட்ட இருந்து இன்னொரு வைத்தியருக்கு வாரும்போது மருந்துகளை முற்றிலுமாக முறிக்கிறதுக்காக இந்த பதினியை வந்து கொடுத்துருக்காங்க அதோ அதோட சேர்த்து கல்லுகளையும் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பதினிக்கே வந்து அது முறிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் புது புதியதாக நாட்டு மருந்துகளை எடுப்பவங்க வந்து பதினி கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்